Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்கலாம். So, ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வெளிய போய் சாப்பிட்டு. So, நாங்க சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா பீட்சா சாப்பிட போறோம். So, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நரேனுக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு Dress purchase பண்ணனும். So, அதுமே உங்களுக்கு நான் காட்றேன். So, evening time அப்படின்றனால ரொம்ப கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு ரோட். So, இதுதான் வந்து எங்க ஊர் தர்மபுரி. ரொம்ப அழகான ஊர். So, இந்த ஃபேஸை நீங்க இப்போதான் பாத்தீங்கன்னா உடனே Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முன்னாடி வியூ பாருங்க சன்செட்ல மறைஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு அந்த வானம் உங்களுக்கு ஒரு தர டிப் என்னன்னா நிறைய பேர் நிறைய டிப்ரஷன்ல இருப்பீங்க நிறைய டென்ஷன்ல இருப்பீங்க வர்க் டென்ஷன்ல இருக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுனா ஈவினிங் வீட்டுக்கு போனதும் 2 நிமிஷம் மாடிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அவ்வளவு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும் அத பாத்தீங்கன்னா அப்ப நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே வந்து प्लेजेंटा फ्री आयडों सो इन द टिप वंदे निंगे ट्राई पनी पारेंगे रोम्बवे वंदे यूज़फुल आना टिप इधे सो कड़े वंदे किट्टे वंदे रचे उनके तेरियों नने करें यस इधे दा यंगा ऊर पिज़ा कड़े 90s किड्स ओ टू ब्रिस्टो सो इधे दा वंदे एंट्रेंस सो उल्ला पारेंगे इंगे पाती ना तेरियों नरी अलग-अलगाने पेंटिंग लां पनीर कांगे இந்த கடையோட நேமுக்கும் உள்ள இருக்கிற பெயிண்டிங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அது என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் இது வந்து அவ்வளோ பெரிய ஷாப்லாம் இல்ல ஒரு மீடியமான ஷாப் ஒரு அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா செம்மயா இருக்கு ஒரு பிளசன்ட்டா அமைதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் இது வந்து வெளிய BBQ சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு பாக்கும்போதே வாய் ஊறு சாப்பிடலாம் போல இருக்கு சோ நெக்ஸ்ட் நான் உள்ள வந்து டேபிள்ல உட்கார்ந்துட்டு நான் பீட்சா ஆர்டர் பண்றேன் சோ பீட்சா வந்து பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சோ அந்த டைம்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இப்போ ஃபோன் பாப்போம் இல்ல பேசுவோம் ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போம் ஆனா இங்க பாருங்க ரெண்டு கேம் வச்சிருக்காங்க இந்த கேம் வந்து 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியும் பட் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல சோ உங்களுக்கு தெரிஞ்சா உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கேம் பாருங்க இதுதான் வந்து லூடோ இதெல்லாம் வந்து அப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம் இது வந்துட்டு ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அதுல வந்து கோலி போடுவாங்க கோலி போட்டு விளையாடுவாங்க சோ இப்ப பாருங்க உங்களுக்கு நான் அந்த கனெக்ஷன் இருக்கு நான் சொன்னல இல்லையா நேமுக்கும் அந்த கடையோட பெயிண்டிங்க்கும் அது நான் வந்து இப்ப உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் சோ நான் கனெக்ஷன் சொன்னல இல்லையா அது என்ன கனெக்ஷன்னா சோ நம்ம 90s கிட்ஸா இருக்கும்போது நம்ம என்ன டிவி பார்த்தோம் என்ன கார்ட்டூன் பார்த்தோம் என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்ளோ ஒரு ரிமெம்பரா இருக்கும் இந்த பெயிண்டிங் பழைய விஷயங்கள்லாம் அப்படியே எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா ரிக்கல்ல இருக்குது வந்து சக்திமான் சோ அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எங்க அண்ணாக்கு வந்து ரொம்ப இஷ்டம் ரொம்ப பாப்பா கீழ பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜான் பின்னாடி வந்து பீமா அப்படியே கீழ பாத்தீங்கன்னா சச்சின் எழுதி இருக்கு சோ கிரிக்கெட்னாவே சச்சின் தான் அப்பலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சோ அது கீழ இங்க பாருங்க நம்ம ஐட்டம் வந்திருச்சு சோ எனக்கு வந்து இது பாருங்க குச்சி மிட்டாய் இது வந்து தேன் மிட்டாய் ஐயோ நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் இது பாருங்க வந்து கல்கோனா இது பாருங்க லாஸ்டா இருக்குது பாருங்க எடக்கல்னு சொல்வாங்க அது ஒரு மிட்டாய் எடக்கல் ஷேப்ல இருக்கும் மேல வந்து குட்டி குட்டி போட்டி அல்வா எலந்த வடை பொரி உருண்டை மேல அப்படியே பாருங்க பார்லேஜ் பிஸ்கட் சோ இதெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து அதுதான் நமக்கு ஸ்நாக்ஸ் சோ நான் சின்ன வயசுல என்ன பண்ணேன்னா எங்க அம்மா உண்டியல செத்தி வச்ச காசு எல்லாம் எடுத்துட்டு போயிடு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நானும் எங்க அண்ணாவும் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் எங்க அம்மா சம்மாட்டி போட்டாங்க இது பாருங்க கீழ கார்ட்டூன் நெட்வொர்க் அதுல தான் வந்து டாம் அண்ட் ஜெரி பாப்பாய் ஷோ அந்த மாதிரி எல்லாம் வரும் இது மேல பாத்தீங்கன்னா பட்டம் விடுறது இது வந்து நொண்டி பம்பரம் நான் வந்து பம்பர சமையா விடுவேன் உங்களுக்கு பம்பர விட தெரிஞ்சினா கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து மேல இங்க் பாட் பாருங்க காத்தாடி சன் டிவி சோ இங்க வந்து சார் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க சோ இவனுக்கு வந்து புதுசா இருந்துச்சு அவனுமே வந்து இப்போதான் வந்து பார்த்தான் இந்த கேம் எப்படி விளையாடுது அப்படினு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போதான் உங்களுக்கு தெரியும் சோ நிறைய பேருக்கு வந்து அந்த கேம்லாம் தெரியாது இந்த கோலி போறதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்தான் अलग अलग गोली चिना चिना नाला आइसक्रीम सापे अब प्ले पड़क गेम फाइनला वह यार वो कॉन्न वो मिडिल विनर अंतमी वो
இது பாருங்கள் ஆப்போசிட் வால் இது, அது வந்து 90s கிட்ஸோடது இருக்கும். இது வந்து 2K கிட்ஸ்து. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனில் எஃபி அந்த லோகோஸ்லாம் இருக்குது, டிக்டாக், யூடியூப். செம்ம டிஃப்ரென்ஸ் அது 2K கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும். அவ்வளோதான், நம்ம சொன்ன ஆர்டர் வந்தாச்சு. இனிமேல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து பிபிக்யூ விங்ஸு, 80 ருபீஸ். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், செஸ்வான் பிபிக்யூ சிக்கன் பீஸா, செம்மையாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் வந்தபோது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ். ஸோ செம்மையான கிட்ட காட்டுறோம் பாருங்கள், செம்மையான ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து சிஸ்லர் ப்ரௌனி வெனிலா ஃப்ளேவர். இதுலேயே வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்துச்சு, பட் எல்லாமே ஒரு ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெனிலா ஃப்ளேவர் வாங்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரௌனி வந்து அப்படியே சூடு பண்ணி வந்து ஊற்றுறாங்க, செம்மையாக இருக்குது. ஜூமில் பாருங்கள், பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 ருபீஸ். இந்த ஐஸ்கிரீம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பயங்கர சூடாக இருக்குது, எடுத்தோடனே அப்படியே எடுத்து வாயில் வச்சிடாதீங்க, சுட்டுடும். கொதிக்குது பாருங்கள், எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும், மேலேருந்து கீழே, அதான் செம்மையாக இருக்கும். இது பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நரியனோட ஃபேவரட். ஸோ அவனுக்காக இதை ஆர்டர் பண்ணேன். பெப்பர் அங்கே போடல, ஸோ எனக்கு பெப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெப்பர் கேட்குறேன். ஸோ பெப்பர் அப்படியே தூவுறாங்க, செம்மையாக இருக்குது பார்க்கவே, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, மேலே வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்தது. சார் சாப்பிட்றாங்க, ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், என் வேலையை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு எனக்கு அதெல்லாம் சேர்த்தே வந்து 5-10 ருபீஸ் தான் ஆச்சு. அப்படியே வந்து வெளியே வரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நரீனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கு அங்கே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர். ஓகே, ஸோ நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே இருக்க கடைங்களாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றனால ரொம்பவே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கடைங்கள்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக ஜிகு ஜிகுன்னு இருக்குது, லைட்லாம் போட்டு இங்கே பாருங்கள் வந்தாச்சு. ஸோ கடைங்களாம் அழகாக டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே பாருங்கள், அழகாக இருக்குது, லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஸோ கடைக்குள்ளே போகலாம். ஸோ நரேனுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ், பொங்கல் அப்படின்னாவே வந்து வேஷ்டி ஷர்ட் தான், பசங்கனாவே வேஷ்டி ஷர்ட்டு, பொண்ணுங்கனாவே பாவாடை சட்டை போட்டு அழகாக இருக்கும் பார்க்கவே. எனக்கு வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு அப்படின்றனால நான் அவனுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன். இதில் பாருங்கள் கலர்ஸு, ப்ளூ, க்ரீன், அது மாதிரி கோல்டன் கலர், எல்லோ, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் காட்டினாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 அந்த மாதிரி ரேஞ்சு தான். ஸோ இது வந்து எங்கே நான் எடுத்தேன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பிங் ப்ளாக் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸோ பார்க்காதவங்க வந்துட்டு நான் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். சம ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன், இந்த கலர் அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த கலர் எடுத்தாச்சு, பார்க்கவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது, மற்றதெல்லாம் எல்லோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு, நிறையவே வச்சுருந்தாங்க, நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க, எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ். ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ரைஸ் தான். நரேனுக்கு நான் இந்த மாதிரி தான் போடுவேன், ஸோ ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்தேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது நிறைய டாப்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாம் இப்போ பொங்கல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டியிருந்தாங்க. இது பாருங்கள் அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் பப்ளியாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி டாப்ஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது பாருங்கள் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான். கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, கலரும் நல்லா இருந்துச்சு, டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நான் வேறு எதாவது காட்டுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இது ஒன்று போடுறாங்க, இது இந்த அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ வேறு எது பார்த்துட்ருக்கேன்.
இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்தது, ஓவர் கோட் வந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 600 ருபீஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இப்போ வந்து நியூவாக பொங்கல் கலெக்ஷன் சொல்லி எடுத்து காட்டினாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த மாடல், எல்லோ அந்த ப்ரௌன் அந்த மாதிரி எல்லாமே வந்து 595-600 அந்த மாதிரி ரேஞ்சு தான். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், ஹாவ் அ குட் டே. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டாடா.